ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு ஜுமானாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரூட் பிக்கிங் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஃப்ரூட் பிக்கிங்கில் பீச் அண்ட் ஸ்வீட் கார்ன் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் அண்ட் ராஸ்பெரி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்வீட் கார்ன் அண்ட் பீச் பிக்கிங்கோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்மளுடைய ஆப்பிள் பிக்கிங் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பறிக்க போகிற ஆப்பிளோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, காலா ஆப்பிள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்து க்ரீனாக பறிச்சிட்டான், ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். நம்ம வந்து நல்லா ரெட் கலராக பார்த்து இந்த மாதிரி ஆப்பிள் வந்து நம்ம பறிக்கணும். இந்த சைடு உள்ள ஆப்பிள் மரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஆப்பிள் இருந்தது, ஆனால் எல்லாமே காயாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் க்ரீனாகவும் இருந்தது. நமக்கு நல்லா ரெட் கலரில் வேணுன்றதுக்காக நாங்கள் இன்னும் உள்ளே கொஞ்சம் நடந்து போயிட்டே இருந்தோம். இங்கே உள்ள ஆப்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் ரெட் கலரில் இருக்குது. நல்லா இருக்கு. இந்த ஆப்பிள் அப்படியே இலையோடைய ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் ஆப்பிள்லாம் பிக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் நிறைய ஆப்பிள்ஸே நாங்கள் பிக் பண்ணிட்டோம். பிக் பண்ண இன்னும் கூட பறிக்கணுன்ற மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு ஆப்பிள் பார்க்குறதுக்கும் நல்லா பெருசாக இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. சில ஆப்பிள் பார்த்தீங்கன்னா பூச்சி நிறையா கடிச்சு போய், ஸோ நம்ம அதை வந்து தூக்கி தான் போட முடியும், வேறு எதுவும் செய்யவும் முடியாது. ஸோ பாதி ஆப்பிள் வந்து நாங்கள் வந்து தூக்கி தான் போட்டுட்டு வந்தோம். இங்கே நீங்கள் பார்க்கும்போது எல்லா ஆப்பிளுமே ரொம்ப பெருசாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப அந்த அளவுக்கு பூச்சிலாம் கடிச்சு இல்லை. ஸோ பார்க்கும்போதும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ரெண்டு ஆப்பிள் சூப்பராக பிடிங்கிருக்கேன். ஓகே, ஓரளவுக்கு நல்லா பேச்சு இல்லாமல் சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம அந்த சைட் போய் ஆப்பிள் பிக் பண்ணலாம். இது ஃபுல்லாகவே ஆப்பிள் ட்ரீ தான். இன்றைக்கி ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சு, ஸோ எங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப டயர்டாயிடுச்சு. கீழே பாருங்கள் எவ்வளோ ஆப்பிள்ஸ் வந்து கீழே செதறி போயிருக்கு. இந்த மாதிரி தான் பீச்லேயும் நிறையா கீழே செதறி போயிருந்துருந்துச்சு. பாதி வந்து பூச்சி கடிச்சே கீழே தான் போட்டிருந்தது. இந்த சைடில் உள்ள ஆப்பிள் ட்ரீலாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருந்தது, ஆனால் இதில் எல்லா ஆப்பிள்ஸுமே ரொம்ப பெருசாக இருந்தது, ஆனால் பாதி வந்து பூச்சியாக தான் இருந்தது. நிறைய ஆப்பிள்ஸ் இந்த மாதிரி கீழே ரொம்ப கொட்டி இருந்தது. இதை பார்க்கும்போதே நமக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பிள்ஸ் இருந்துச்சு, ஆனால் எல்லாமே ரொம்ப ஹைட்டில் தான் இருந்துச்சு. இதை எப்படியாவது அப்துல் ரஹ்மான் வந்து பிக் பண்ணிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கான். முடியல. ஓகேவா? ஆ, எடுவா, எடு 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 எடு. ஃபைனலாக அப்துல் ரஹ்மான் வந்து ஆப்பிள் பிக் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக எங்களுடைய ஆப்பிள் பிக்கிங் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ராஸ்பெரி பிக் பண்ண போகலாம். இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு தான் ஆப்பிள் வந்து பிக் பண்ணியிருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ராஸ்பெரியோடைய ஒரு பெரிய ஃபார்ம் தான். இது ரொம்ப பெரிய ஃபார்மாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம கொடைக்கானல் ஊட்டியில் இருக்கிற அந்த டீ எஸ்டேட்டோடைய ஸ்டெப்ஸ் மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் இருந்துச்சு ராஸ்பெரியோடைய தோட்டம் ஃபுல்லாகவே. ஸோ இப்போ நம்ம ராஸ்பெரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
இந்த ஃப்ரூட்டோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்கும்போது கூட அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, ஆனால் நம்ம பிக் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே ஒரு டேஸ்டாக இருந்தது. இங்கே உள்ள ராஸ்பெரிஸ் பாதி பிஞ்சியாக தான் இருந்தது, கொஞ்சம் வந்து நல்ல பழமாக இருந்தது. நான் இந்த ஃப்ரூட்டை பிக் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப அதிகமான ஹனிபீஸ் எல்லாம் இருந்துச்சு இதில். ஸோ இது எல்லாமே நமக்கு கையில் கொத்திருமோன்ற பயமும் இருந்தது. ராஸ்பெரிஸும் நம்ம நல்லா திக்கான ரெட் கலராக இருந்தால் தான் பறிக்க முடியும், இல்லைன்னா நமக்கு இது வந்து ஒரு புளிப்பு சுவையாக இருந்தது. ராஸ்பெரியோடைய பிளான்ட்டில் ரொம்ப தின்னான ஒரு ஸ்டெம் இருந்துச்சு இந்த ஃப்ரூட்ஸ்க்கு ஃபுல்லாக. ஸோ அதனால் இதை நாங்கள் பறிக்கும்போதே பாதி வந்து இந்த மாதிரி கீழே விழுந்துட்டே இருந்தது. இதை நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் பறிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான் எங்களுடைய ராஸ்பெரி பிக்கிங் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு தான் நாங்கள் ராஸ்பெரிஸ் வந்து பிக் பண்ணியிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.